ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம அடுத்தவருடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் டூ எக்ஸாம்காண்டி கரண்ட் அஃபேர்ஸில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ இந்தியாவுக்கும் ஒரு சில நாடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடந்திருக்கும். அதுக்கான ஷார்ட்கட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப் இண்டெக்ஸ். ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பேரை வச்சுருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஆப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்குமான கூட்டு இராணுவ பயிற்சி இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா இராணுவ பயிற்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் தான். ஸோ நீங்கள் வந்து அப்போ இன்னொரு நாடு என்ன அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆஃப் இண்டெக்ஸ், ஸோ ஆஃப் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கா. இது வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா இடையிலான இராணுவ பயிற்சி. ஸோ புனேயில் வச்சு நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது, ஆஸ்திரேலியா. இந்தியா ஆஸ்திரேலியா விசாகப்பட்டினம். இதெல்லாம் எங்கே வச்சு நடந்ததுங்கிறது தான் நான் வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற எல்லா கிரிக்கெட் டீமுமே வந்து ரொம்ப பாய்சன் விஷம் மாதிரி. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வேர்ல்டு கப் வந்து கண்டினியூஸாக கொஞ்ச நாள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப விஷம். ஸோ விஷம் விசாகப்பட்டினம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஆஃப்ரிக்கா. ஸோ நமக்கு வந்து ஆஃப்ரிக்கானாலே வந்து யானை தான் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் வந்து யானை பூனை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புனே பூனை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அல் நாகு. ஸோ நமக்கு வந்து நாகு அப்படின்னு ஞாபகம் வரும், நாகுனா நாகும். ஸோ நாகுன்னா வந்து பெரிய முட்டை போடும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் ஓமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ வந்து பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பாம்பு முட்டை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக தான் உங்களுக்கு மறக்காது ஓமன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து தர்ம கார்டியன், இந்தியா ஜப்பான். ஓகே, ஸோ முன்னாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியாயம் தர்மம்லாம் வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க. இப்போமெலாம் அப்போ என்ன மேட்டே நியாய தர்மம் பேசணும் அப்படின்னா சப்புன்னு அடிச்சிருவாங்க. ஸோ ஜப்பான் சப்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்பிரதி. ஓகே, இது வந்து இந்தியா பங்களாதேஷ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மகிட்டருந்து பிரிஞ்சு போன நாடு இது. ஸோ இந்த இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனி நாடு. ஸோ இந்தியாவுக்குள்ளே பிரிஞ்சு போன ஒரு தனி நாடு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போல்டு குருஷேத்ரா. ஓகே, இது வந்து இந்தியா சிங்கப்பூர். சிங்கனாலே வந்து காட்டில் எப்படி இருக்கும், சிங்கம் தான் காட்டில் வந்து ராஜா, வீரமாக போல்டாக இருக்கும். ஸோ போல்டு குருஷேத்ரா அது வந்து ஜான்சியில் வச்சு நடந்திருக்கு. ஸோ வந்து போல்டு, ஸோ அந்த ஜான்சியிலானி பார்த்தீங்க அப்படின்னா வந்து போல்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பக்ஸ், இந்தியா சிங்கப்பூர். சவுத் சைனாவில் வச்சு வந்து நடந்திருக்கு. ஓகே, இதுலேயும் பாருங்கள் எஸ்ஐ ஃபஸ்ட் சிம்பக்ஸ் வந்து எஸ்ஐயில் ஆரம்பிக்கும். ஸோ எஸ்ஐ சிங்கப்பூர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேர்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா ஃப்ரான்ஸ்க்கான எக்ஸசைஸ், வருணா கோவாவில் வச்சு நடந்திருக்கு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எதாவது கடையில் போய் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஞாபகம். ஸோ வருணால் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் அருண் அந்த மாதிரி இருக்குது, அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அருண் ஐஸ்கிரீம் வந்து இங்கே சாப்பிட்டா போதாது, கோவாவில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கோவாக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து போகிறது வந்து பல நாள் கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்தியா ஃப்ரான்ஸு கோவா அருண் ஐஸ்கிரீம் வருணா அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வின் பேக்ஸ். ஸோ அந்த பேர்லேயே விஐ இருக்குது, இந்தியா வியட்நாம் ஜபல்பூரில் வச்சு நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரண் 13, இது வந்து இந்தியா நேபாள் பித்தோகர்க் அங்கே வச்சு நடந்திருக்கு. எப்படி நீ ஆச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சூரியன் உதிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து என்னது வரும், பால்காரங்க வருவாங்க. ஸோ பால் நேபாள், சூரிய கிரண் 13, இந்தியா நேபாள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மைத்ரி. ஸோ இந்தியா தாய்லாந்து இடையான எக்ஸசைஸ். ஓகே, ஸோ தாய் மை எப்படிமோ, ஸோ தாய்லாண்டில் பாருங்கள் தாய் இருக்குது, மைத்ரியில் பாருங்கள் மை இருக்குது. ஸோ தாய்மை, அப்போ இந்தியா தாய்லாந்து மைத்ரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காசிந்து. ஸோ பேர்லேயே இருக்குது, இந்தியா கசகஸ்தான், ஒட்டார் கசகஸ்தானில் வச்சு வந்து நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நொமாடிக் எலிஃபேண்ட், இந்தியா மங்கோலியா உலன்பத்தூர். ஓகே, ஸோ எப்படி நியாயம்னு பார்த்தீங்க அப்படின்னா உலன்பத்தூர் வச்சு நடந்திருக்கு இந்தியா மங்கோலியாக்கான அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஓகே, நமக்கு வந்து சினிமா படத்தில் கதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மங்கோலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை காட்டாலே வந்து கருப்பாக குண்டா ஷர்ட்லாம் போடாமல், ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து நம்ம காமிப்பாங்க. ஸோ ஒரு யானை குட்டியான மாதிரி தான் அவங்களே காமிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை வச்சு ஒரு ஷார்ட் இருக்கான்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்தியா மங்கோலியா நொமாடிக் எலிஃபேண்ட் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திரா. ஸோ நீங்கள் தமிழில் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா அந்த மாதிரி வரும், இந்தியா ரஷ்யா அதான் வந்து சேர்த்து இந்திரா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜான்சி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹேண்ட் இன் ஹேண்டு, இந்தியா சைனா. ஓகே, ஸோ இது எப்படி நினச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் அதிகமான கைகள் வந்து எங்கே இருக்கும், இந்தியாலையும் சைனாலையும் தான். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க, அதிகமான கைகளும் இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ ஹேண்ட் இன் ஹேண்டு இந்தியா சைனா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இது இனிமேல் வந்து மறக்கவே செய்யாது.
ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்டினியூஸாக வீடியோ போட்டே வரோம், நீங்கள் வந்து எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.